அப்ப இங்க வந்திருக்கிற நாம அவர் வருகையில போவோமா? கம்யூனியன் எடுக்கும்போது கூட சொல்றோம், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப அவர் வர வரைக்கும் தான் சர்ச், அவர் வர வரைக்கும் தான் கம்யூனியன், அவர் வர வரைக்கும் தான் ஊழியக்காரங்களா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம், இருப்பாங்க, அவங்க நம்ம ஆளுங்க இல்ல, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப இந்த வருகையில நாம போவோமா? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப இந்த வருகையில போறதுக்கு என்ன செய்யணும்? ஏனோக்கும் நோவாவும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்யறாங்க வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஃபர்ஸ்ட் நல்ல கவனிங்க, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசன வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9 வசன வாசிங்க, 6:9. இங்கேயும் வந்துட்டீங்க போல, சோத்திரம் வாசிங்க சிஸ்டர், நம்ம விடுறதில்ல வாசிங்க. நீதிமானும் உத்தமனுமா இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏனோக்கு செய்ததும் தேவனிடத்திலிருந்து ஒரு திட்டத்தை நோவா பெற்றுக்கொள்வதற்கும் மிக முக்கியமானது என்னவென்றால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தால்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல்லையே பங்கடைய முடியும். சபைக்கு வந்துட்டதுனாலயோ, நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனாலயோ, தசமாங்காணிக்க கொடுக்கறதுனாலயோ, ஒரு சபையில மெம்பரா இருக்கிறதுனாலயோ மட்டும் வருகையில போயிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உங்களுக்கு ஒரு ஒரு போதனையை கொடுத்து வச்சுட்டாங்க, ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருந்தா கண்டிப்பா போயிடலாம், இதுனா ரிசர்வேஷனா, அப்படிலாம் போக முடியாது. இங்க வந்தாலும் இதுக்கும் சில காரியங்களை கத்தர வச்சிருக்கிறார் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஒரு பிள்ளைய பேக் மாட்டி ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடை கொடுத்து பெக்கு கொடுத்துட்டா பாஸ் ஆயிடுவானா? என்ன பண்ணணும்? இந்த பையன் மார்க் குறைவா எடுத்துட்டா ஃபெயில் ஆயிட்டா அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? ரெண்டு பேருமே திட்டுவாங்க, ஆனால் அந்த அப்பா திட்டும் போது பார்த்தோன்னா என்ன சொல்லுவார், டியூஷனுக்கெலாம் ஒழுங்காக தானே எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், எவ்வளோ உனக்கு ஃபீஸ் கட்டுறேன் மாதம் மாதம், ஏன்டா இப்படி ஃபெயில் ஆனால், ஏன் படிக்கலை, ஏன்னா விளையாடினியா அப்படி கேட்பார். இந்த அம்மா திட்டும் போது அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா, நல்லா தானடா வடித்து போட்டேன் உனக்கு, நல்லா தானே சாப்பிட்டேன், மூணு வேளை நல்லா தின்ட்டு ஃபெயில் ஆகிருக்கே பாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாததெல்லாம் பாஸ் ஆகுது. சாப்பிட்றதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம திட்டும் போதே ராங்கா திட்டுறாங்க, ஏன்னா அந்த அம்மாவால என்ன முடிஞ்சிச்சோ அதை செஞ்சிட்டாங்க அவங்க. அப்போ சபைக்கு வர்றதுனால மட்டும், செய்தி கேட்கறதுனால மட்டும் நீங்க வருகையில போவீங்களா? முடியாது, அப்படிலாம் சொல்லல. நான் வந்து ஐபிசியில மெம்பரு, ஐபிஎல் மெம்பரு, ஏஜில மெம்பரு, ஃபோர் ஸ்கொயர்ல இருக்கிறேன், அதனால வந்து பரலோகத்துக்கு போகும்போது ஃபோர் ஸ்கொயரா ரைட்ல வா, நீ உட்கார், உனக்கு சீட் போட்டு வச்சிருக்கிறோம், ஏஜியா ரைட்ல வெட்ட, அந்த கதைலாம் கிடையாது. பரலோகத்தின் வாசல்ல ரெண்டே சாட்சி தான், ஒன்று உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளே வா, அக்கிரம செய்கக்காரனே அப்படியே போயிடும். இந்த டினாமினேஷன், இந்த சபை பாகுபாடெல்லாம் நாம இன்னைக்கு வேற சூழ்நிலைக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், வேற வழி இல்லை, கண்டிப்பாக இங்கே தேவை. ஆனால் பரலோகத்தில் இது எதுவுமே கிடையாது. பரலோகத்தில் ரெண்டு சாட்சி தான், உள்ளான மனுஷன் தான் கத்தர் பார்க்க போறாரு. அப்ப பரலோகத்துக்குள்ள நுழைவதற்கு முதல்ல நமக்கு தேவை என்ன? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன? இப்போ ஏனோக்க பாருங்களேன், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Genesis 5:24 Enoch walked with the Lord இருக்கும், அப்படிதானே இருக்குது, Enoch walked with the Lord இருக்கும். இந்த walked with the Lord க்கும் சஞ்சரிக்கிறதுக்கும் என்ன இருக்குது? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏனோக்கோடு சஞ்சரித்தா, தேவனோடு சஞ்சரித்தான் என்பதற்கும், walked with the Lord னா நடந்தான், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், walked with the Lord. சஞ்சரித்தல் இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை, சஞ்சரித்தல் என்பது இன்னும் கொஞ்சம் நெருக்கம். எப்படி நெருக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கவனிங்க. இப்போ திருமணத்துக்கு ஒரு மணமகனையும் மணமகளையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இப்போல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க பொதுவாக, நம்ம சபைப்படி நம்ம தான் பண்ணணும் இல்லையா, நம்ம பண்ணுறோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு ஒரு 3 டைம் இருக்கும், ஏன்னா ரெண்டு வீட்டாரும் ப்ரிப்பேர் ஆகணும் கல்யாணத்துக்கு இல்லையா. இந்த கல்யாணத்துக்கு இவங்களை ப்ரிப்பேர் பண்ணுற காலத்தில் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? ரெண்டு வீட்டாரும் கல்யாணத்துக்கு என்ன ஆவாங்க? ரெடி ஆவாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் இப்ப இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? போன்ல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? போன்ல பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க, போன்ல எப்படி பேசுறாங்க? பேசுறாங்க, 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அந்த போன் சூடாகி காது சூடாகி கடைசியாக போன் சொல்லும் உயிர் போகும்போது வச்சிருன்னு சொல்லும், அதாவது பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது அப்படின்னு சொல்லும். வைப்பான்னு நினைக்கிறீங்க? இது சார்ஜ் போட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படிம்பா. அப்படி பேசுறாங்க இப்ப இருக்கவங்களாம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நானு பாஸ்டர்லாம் இருக்கிறோம், ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், முந்தின நாளே உட்காந்து பைபிள் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அதை எழுதி எழுதி எல்லாம் கொண்டு வந்து வச்சா தான் 1 மணி நேரம் பேச முடியும். இந்த பையன் 4 மணி நேரம் பேசியிருப்பான். அவன் என்னடா பேசணும்னு கேளுங்களேன், சும்மா தான், பாயிண்டே இல்லாம 3 மணி நேரம் பேசியிருக்கான் பாருங்க. நம்மளாம் பாயிண்டை வச்சுக்கிட்டே 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியல. அப்போ அவன் எவ்வளோ பெரிய பிரசங்கியா இருப்பாருங்க பார்த்தீங்களா. அப்படி பேசுறான் சிலர்லாம் நைட் ஆரம்பிச்சு. ஒருத்தர் நான் இப்படி சொன்னவனே ஒரு பையன் என்ன கேட்டான், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் காலத்தில் ஃபோனே கிடையாது, அதாவது செல்ஃபோனே கிடையாது. இந்த லேண்ட் லைன் ஒன்று இருந்துச்சு, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் இருந்துச்சு. அதனால கூப்பிட மாட்டான், என் மேலே ரொம்ப பாசம் அந்த ஆளுக்கு, அதனால கூப்பிட மாட்டான், வாய்ப்பே இல்லை. அதனால வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசணும். இப்போ அதுவும் நல்லதான் வச்சுங்களேன், இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிடுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்குது. அப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச முடியாது, கல்யாணத்துக்கு பின்னாடி தான் பேசணும். அவங்க பேசினே இருப்பாங்க, நம்ம கேட்டுனே இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவ்வளோதான் அதுக்கு ஒரு விஷயம். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இப்போ ஒரு நாள் ஃபோன் வரல, நான் சொல்றது காரணம் இருக்கு, திடீர்னு ஃபோன் வரல. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் அவனை பார்த்தீங்கன்னா தாவீது வனாந்தரத்தில் போன மாதிரி நிற்பான், அப்படி இருப்பான். இந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா அப்படியே மூட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அந்த ஒரு SMS ஒன்று டங்குன்னு அடிக்கும் பாருங்க, அடித்த உடனே அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கணுமே. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கணும். ஓடி போய் அந்த SMS எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஹாய். அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் குடும்பம் ஆரம்பிக்கல, உறவுகள் ஆரம்பிக்கல, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வாழ்க்கைய தொடங்கல, ஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் போன்ல தான் பேசியிருக்கிறாங்க. சிலர்லாம் ஊர்ல இருப்பாங்க, பார்க்க கூட மாட்டாங்க. ஆனா அந்த ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பொண்ணை பத்தின எண்ணம் இவருக்கும், இவரை பத்தின எண்ணம் அந்த பொண்ணுக்கும் 24 hours மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் போன் வரல, ஏன் SMS வரல, எதை பார்த்தாலும் அதுக்கு வாங்கலாமா, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிளான் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பிளான் ஒன்று மைண்ட்ல என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். வாக்கு வித் தி லார்ட் வேற, சஞ்சரித்தல்னா என்ன, கூட இல்ல பார்க்கல ஆனா அவங்கள பத்தின நினைவு 24 மணி நேரம் எனக்கு இருக்கும். அதான் அவங்களோடு கூட சஞ்சரித்தல். இப்ப நம்முடைய மனவாளன் மனவாட்டியாகிய சபையை நிச்சயம் பண்ணிவிட்டு தூரதேசத்துக்கு போயிருக்கிறார். அவருக்கு இந்த மனவாட்டியாகிய சபை மேல 24 மணி நேரமும் சிந்தனை உண்டு. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே எண்ணம் இந்த மனவாட்டியாகிய சபைக்கு அவர் மேல இருக்குதா? 24 hours கர்த்தர பத்தின எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்தால் அதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். வெறும் கிறிஸ்தவ சபைக்கு வந்துட்டா மட்டும் வருகையில் போக முடியாது. சபையில் இருக்கும்போது மாத்திரம் தேவனோட சஞ்சரிச்சா பத்தாது. உன் வாழ்நாள் முழுக்க தேவனை பத்தின ஒரு சிந்தனை உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இப்ப இருக்க காலத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை ரொம்ப பிஸி. எல்லாரும் சொல்றது என்னது, ரொம்ப பிஸி. தேவனோட சஞ்சரிக்கிறீங்களா? இல்லைங்க, ரொம்ப பிஸி. இப்ப ஸ்கூல் தொடங்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் தொடங்கின பிறகு உங்க வீடு காலையில் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புற நேரத்தில் எப்படி இருக்கும்? அந்த 1 மணி நேரம் எப்படி இருக்கும்? ஸ்கூல் உங்க பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போதா இல்லையா, அனுப்புறீங்களா இல்லையா? சரி, சகோதரிமார்களுக்கு தெரியாது, கணவர்மார்கள் கண்டிப்பா தெரியும் இல்லையா? இல்லை, அவங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்கு, பிள்ளை காலில் ஸ்கூலுக்கு போகிறது நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, எங்களுக்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரி. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வீடு எப்படி இருக்கும்? ஒரு ஒரு ரணகலமாக இருக்கும். 3rd உலக யுத்தம் ஒன்று நடக்கும் இல்லையா? ஷூவை போட்டியா, சாக்ஸை போட்டி, ஐடி கார்டை போட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற அம்மா நிறுத்தி கேளுங்களேன், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்களா? இப்போ அந்த அம்மா என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். கணவன்மார்களுக்கும் அப்படித்தான், இந்த வேலைக்கு போவாங்க, டைம் ஆயிரும், டிராஃபிக்கில் நிற்பாங்க, அந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும், 26, 24 டிராஃபிக்கில். அது குறைய குறைய உங்களுக்கு பிபி ஏறும், கிரு 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 கிருப்பார் வண்டியை அப்படி. அது எப்போ அந்த லைட்டு பச்சை விழுந்த உடனே போகலான்னு இருப்பார். அந்த நேரத்தில் அவர் கார் கண்ணாடி திறந்து, இப்போ நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார்? இன்னைக்கு நாம் எல்லாரும் சொல்கிறோம், ரொம்ப பிஸி, மென்டல் டென்ஷன், நாங்கள் இது எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறது? நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், நமக்கு நாமே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், எங்களால் முடியாது. ஏன் கேட்டா அவ்வளோ பிஸி ஷெட்யூல். அது உண்மையா? அது உண்மையா? தாவீது ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும் அவருக்கு? ஒரு நாட்டையே நடத்தணும், ஒரு கண்ட்ரிய முழுக்க முழுக்க நடத்தணும், அட்மினிஸ்ட்ரேஷன். யோசித்து பாருங்க, உள்நாட்டில் துரோகி, எதிர்நாட்டில் எதிரி, அதுவும் தாவீது காலம் முழுக்க முழுக்க யுத்த காலமா. பைபிள் சொல்லுது அவன் யுத்த பிரியன் இருக்கு,
யுத்தம் சண்டை போட்டுட்டே இருப்பானாமா, அப்படி ஒரு யுத்த காலம். அது மட்டும் இல்லை, இது பத்தாததுக்கு தாவீதுக்கு 8 மனைவி. எத்தனை மனைவி? நம்மெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணியே சாமியார் மாதிரி அலையிறோம் இல்லையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படி போயிட்டே இருப்பான், என்னங்க ஆ அப்படிம்பா. அவன் என்ன நிலமையில இருக்கான் அவனுக்கே தெரியாது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இருப்பேன், டூ வீலர்ல, திடீர்னு வந்து விழுந்துருவாங்க. விழுந்தவொடனே கேட்பேன், ஏங்க எப்படி வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னு இப்படி அந்த பாப்பாப்புல, ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு அப்படி பார்த்துட்டே நிற்பான். எனக்கு காரணமே புரியாது, ஏன் அவர் நம்மளை அப்படி பார்க்கறாரு அப்படின்னு. சரி போங்க அப்படின்னா போயிடுவார். எனக்கு அந்த காரணம் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் அதை நான் கண்டுபிடிச்சேன், அவன் ஏன் வந்து விழுந்தாரு அப்படின்னு. இந்த சகோதரிமார்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டியார். அந்த கதவு கிட்ட வரும்போது தான், வரும்போது பிள்ளைக்கு அதை டேப்ரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், மறக்காம மாவு வாங்கிட்டு வந்துருங்க, நைட்டு வரும்போது அதை கொண்டாந்துருங்க, அதை கொண்டாந்துருங்க கொண்டாந்துருங்க கொண்டாந்துருங்கன்னு தான், அது மட்டும்தான் அவன் காதல விழுந்துகிட்டே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அது அப்படியே யோசிச்சுட்டே போவான், கொண்டாந்துருங்க வாங்கிட்டு வந்துருங்க, இதை வாங்கணும் அதை வாங்கணும், டம்முன்னு எங்கேயாவது மோதிடுவான். மோதன பிறகு தான் யோசிப்போம், ஓ இங்கே வந்து மோதிட்டோமோ நம்ம, எங்க பலர்லாம் ட்ராக் மாதிரி சவுதி அரேபியாவுக்கு போனவெல்லாம் இருக்கோம், அப்படியே காசு வேலை ஏறப்ப நம்ம ஏன் இங்கே வந்தோம், ஓ நம்ம வேலைக்கு இல்லை போனோம், ஏன்னா அந்த கொண்டாந்துருங்க கொண்டாந்துருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ நானும் போய் மோதிடுறது அப்படியே. அந்த ஆள் என்ன பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். அப்படியே ரெண்டு பேரும் பேர் சபாவில் லாபானும் யாக்கோபும் சமாதானமாய் பிரிந்தார்கள்ன்ற மாதிரி, சரி போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை தான் எனக்கும், என் பிரச்சனை தான் உங்களுக்கு. ஒரு கல்யாணம் பண்ணி அவன் எப்படி இருக்கான், சாமியார் மாதிரி அலையறான். தாவீதுக்கு எத்தனை? 8. போதாததுக்கு 13 பிள்ளை, அதுல பாதி உருப்பிள்ளை. ஒன்னு அப்சலோம் அப்பாவை கொலை பண்ண தேடிட்டு இருக்கு, இன்னொன்னு தங்கச்சியை கல்யாணம் பண்ண பாக்குது, இன்னொன்னு தங்கச்சி கிட்ட தவறான முறையில் நடக்குது, இன்னொன்னு ஹேண்டிகேப்ட் பிள்ளை. இதெல்லாம் தாவீதுக்கு பைபிள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா அவன் பொய் சொல்லல, உண்மையை சொன்னனால்தான் பைபிள் இருக்கு. அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில், அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில், அவ்வளோ யுத்தத்துக்கு நடுவில் ஒரு நாட்டையே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தாவீதோடைய காலத்தில் 3 வருஷம் பஞ்சமாம்மா, 3 வருஷம் பஞ்சம். யோசித்து பாருங்க, தண்ணி இல்லையாமா, சாப்பாடு இல்லையாமா, ஆண்டவர்கிட்ட போய் கதறான், ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சுன்னு, அப்படி ஒரு சிச்சுவேஷன். அந்த தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் கர்த்தருக்குன்னு ஒரு இடத்தை அவனால் கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்களாலையும் என்னாலையும் முடியும், கண்டிப்பாக நிச்சயமா முடியும். நம்ம தான் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ரொம்ப பிஸி, நம்ம ரொம்ப பிஸி இல்லைங்க, நம்ம கண்டிப்பாக கத்தருக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். 24 hours கத்திர பத்திர சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சில பரிசுத்த வணங்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறேன், ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பேக் தூக்கிட்டு போவேன். அப்படி போகும்போது இந்த பரிசுத்த வணங்கள் நைட்டில் என்ன செய்வாங்கன்னா, தூங்கிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பி படுப்பாங்க, படுக்கும்போது சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் வாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு சிலரை, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி படுப்பாங்க, அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்புறம் அவங்களுக்கு மறுநாள் காலையில் கேட்பேன், என்னென்னாச்சு, நீங்கள் ரொம்ப சோத்ரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, ஏதாவது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நான் நல்லா தூங்கிட்டேனே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் சரீரம் நன்றாய் தூங்கி இருக்கிறது, ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது, ஒரு துதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வருகையில் போக முடியும். பாருங்க, இப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி ஏன் வந்துச்சு, அந்த நெசசிட்டி. இப்போ நீங்களும் கேட்கலாம், ஏன் சஞ்சரிக்கணும் தேவனோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெசசிட்டினால தான் அவன் சஞ்சரிக்கிறான் தேவனோட. என்ன நெசசிட்டி வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5 21-22 வாசி. நல்லா கவனிங்க, 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம். அப்போ அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அவன் என்ன பண்றான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யல, தேவனோடு சஞ்சரிக்கல. 65 வயசு வரைக்கும் தேவனோட அவன் என்ன செய்யல, சஞ்சரிக்கல. 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த. அப்ப ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது வரைக்கும் தேவனோட சஞ்சரிக்கல. பொதுவா பாருங்க, நமக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன், பொதுவா நாம ஒரு தேவைக்காக தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். ஒரு 90% அப்படிதான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவைக்காக வருவாங்க, குழந்தை இல்ல வேலை இல்ல அப்புறம் பிரச்சனை அப்படின்னு வருவாங்க. வந்து இங்க ஆண்டவர் வந்து அவங்களோட தேவைகளை என்ன செய்யறாரு, சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு பார்த்தா சபைக்கு வர்றது அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த குழந்தை இல்லைன்னு வருவாங்க, குழந்தை வந்துடும், அதுக்கப்புறம் சபைக்கு வர்றது குறையும். அப்புறம் அவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன பாஸ்டர் கேட்பாங்க, என்னாச்சு குழந்தை இல்லைன்னா சொன்னீங்க, ஜோம் பண்ணோம், குழந்தைலாம் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆளையே காணுமே. அவங்க சொல்லுவாங்க,
எங்க பாஸ்டர் அந்த குழந்தைய வச்சுட்டு வர முடியுது? அதோடைய நேரம் எனக்கு எப்படி இருக்கு? சரியா இருக்கு. யாராவது ஒருத்தர் வேலை இல்லம்பா, வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் சபை பக்கம் வரமாட்டான். ஏன்னு கேளுங்க, ரொம்ப பிஸி. வெள்ளிக்கிழமையில் கூட என்ன செஞ்சாங்க, வேலை வச்சிடறாங்க. அப்ப நாம ஒரு தேவை இருந்தால் மட்டுமே தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா ஏனோக்கு அப்படி அல்ல. குழந்தை பிறந்த பிறகுதான் அவன் தேவனோட என்ன செய்யறான், சஞ்சரிக்கிறான். அப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரிப்பதுக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம், எதுவுமே அங்க சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, மெத்துசுலாவை பெற்ற பின். மெத்துசுலானா என்ன? இப்ப பொதுவா நம்ம குழந்தை பிறந்தவன ஒரு பேர் வைப்போம்ல, ஏதோ ஒரு காரணத்தோட தானே பேர் வைப்போம். காரணம் இல்லாம பேர் வைக்க மாட்டோம் இல்ல. ஒரு தீர்க்கதரிசி பேர் வைப்போம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம சபையில பாத்தீங்கன்னா, பாதி பேருக்கு மேல சாமுவேல்னு பேர் இருக்கும். பாத்திருக்கீங்களா? எந்த பேர் இருந்தாலும் கூட இந்த சாமுவேல்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா சாமுவேல், எதுக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு எண்ணம், என் பிள்ளை சின்ன வயசுல இருந்து சாமுவேலை போல தேவ சமூகத்தில் வளர்ந்து பெரிய தீர்க்கதரிசியா வரணும். வருதா? வந்திருக்கா? அப்படி வரல. ஏன் வரலன்னா, பேர் வச்சா மட்டும் அது சாமுவேல் ஆகாது. சாமுவேலுடைய அம்மா அண்ணாளா இருந்தாங்க, அதான் ரொம்ப முக்கியம். நாம என்னாலோ தான் சபைக்கே வர்றோம். அப்படி எப்படி பிள்ளை சாமுவேலா மாறும்? அந்த அண்ணா கொண்டு வந்து பிள்ளைய சாமுவேல்கிட்ட கொடுத்துட்டு, சாரி, ஏலிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏலி வந்து பிள்ளைய என்ன வளர்த்தான்னு கூட நம்ம வந்து கேட்காது. ஆனா நம்ம பிள்ளை நடந்து வந்து புல்பிட்ட பிடிச்சி இழுக்கும், மைக்க பிடிச்சி இழுக்கும், கீபோர்டை கீழே தள்ளும். ஆனா ஊழியக்காரன் கேட்கக்கூடாது, கொஞ்சம் கண்டிக்கப்படாது. கண்டிச்ச உடனே கோவம் வந்துருது. இப்ப இருக்கவங்களுக்குலாம் என் பிள்ளையத்தான் அவர் குறி வச்சு தாக்குறார். எங்க குடும்ப பிள்ளையா வந்து என் பிள்ளை என்னமா திட்டாரு. ஏன் திட்டா என்ன என்ன குறைஞ்சிருவிய? நீங்க தான் பிடிக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைய, நாங்களாவது பிடிக்கிறோமே இல்லையா? இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? கடிந்து கொள்ளுதலை விரும்பாத சபை. கடிந்து கொள்ளுதல் விரும்பினாதானே சபை வளரும். இப்ப பாருங்களேன், இப்ப இருக்க விசுவாசிகளை திட்டின உடனே நடக்கிற அடுத்த சம்பவம், ஒரு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல சர்ச்சை வந்துருது. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா சர்ச்சை ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை சபை ஆரம்பிக்கிறது. இப்போ ஈஸி சபை என்னென்னா சபை ஆரம்பிக்கிறது. என்னது, எதையாவது திட்டின உடனே மூணு நாள் கழிச்சு அவங்க வீட்டில் சர்ச்சு பார்த்தா அதுக்கும் நாலு பேர் போகிறான். எப்படி தான் போகிறானும் தெரிய மாட்டேங்குது. என்ன பேசிஸில் போவாங்களும் தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கடிந்து கொள்ளுகிற உபதேசம் எப்பவும் நல்லது. ஏதாவது உங்களுக்கு உங்களை சபையில் சொல்கிறாங்களா, கடிந்து கொள்கிறாங்களா, அது ஏன் சொல்கிறாங்கன்னு முதல்ல உட்காந்து கேளுங்க. அந்த காலத்தில் தான் சொல்லுவேன், அந்த காலத்தில் டீச்சர்ஸ் அடித்தா தான் பிள்ளை நல்லா வளரும்னா. இப்போ அடிக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டான். எப்படி பிள்ளை நல்லா வளரும்? அப்போ சாமுவேல் மாதிரி பேர் வைக்கணும்னா பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்க மாதிரி என்ன செய்யணும், நடக்கணும். சரி, இப்போ நம்ம மெத்துசுலாக்கு வருவோம். மெத்துசுலா என்றால் என்ன? மெத்துசுலா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் கிரேக்க வார்த்தையில்? மெத்துசுலாக்கு அப்புறமாய் முடிவு வராது, அவன் போகும்போது முடிவு வரும். மெத்துசுலாக்கு அப்புறமானா மெத்துசுலாங்கிற பேருக்கு தான் அர்த்தமே கேட்டேன். இப்போ அவன் போகும்போது முடிவு வரும், இல்லைன்னா த மேன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேரை ஏனோக்கு வச்சாரு? இந்த பேரை ஏன் டிஃப்ரெண்ட்டாக வச்சாரு? இப்போ பாருங்களேன், பூகம்பம் அப்படின்னு ஒருத்தர் பேர் வைப்போமா? வைக்கிறோம். எப்ரே வார்த்தையில் நியாய தீர்ப்பின் மனிதன் பேர் வச்சிருக்கிறாரு. நமக்கு தமிழில் வச்சு பாருங்க, நியாய தீர்ப்பின் மனிதன். உன்னை கூப்பிட்றோம், ஏன் நியாய தீர்ப்பு மனிதா வாடா, நான் பக்கத்தில் என்ன கேட்பான், என்னடா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கோம் பிள்ளைக்கு. அப்ப ஏனோக்கு என்ன சொல்லியிருப்பாரு? இவன் போகும்போது உலகம் அழியும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். கரெக்டான்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா மெத்துசுலா செத்த வருஷமும் ஜலப்பிரளயம் வந்த வருஷமும் ஒரே வருஷம். மெத்துசுலா என்னைக்கு செத்தானோ, நோவோட ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிஞ்ச வருஷமும் ஒரே வருஷம். இந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஏனோக்கு. அதனால்தான் யூதா 14 தேவன் வருகிறார் என்று முன்னறிவித்தான். வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் என்று முன்னறிவித்தார். இந்த வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சிச்சு? ஏனோக்கு கிடைச்சிருச்சு. இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே தான் வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். மெத்துசுலாவை பெற்ற பின், இந்த வெளிப்பாடை பெற்ற பின் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். இதே காரியம் தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? 24 மத்தேயு சுவிசேஷம் 3 வசனத்துல சீஷர்கள் வந்து இயேசுவை கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இயேசுவின் வருகையோட என்ன வரப்போது? உலகத்தின் முடிவு வரப்போது. இயேசுவின் வருகையோட உலகத்தின் முடிவு வரப்போது. நமக்கு இயேசு வரான்னு மட்டும்தான் தெரியும், உலகம் முடியுன்றது தெரியாது. அப்ப இதே இன்ஃபர்மேஷன் தான் நமக்கும். என்னைக்கு மெத்துசுலா போகிறானோ அன்னைக்கு அழிவு வரும்.
என்னைக்கு நாம மேல போறோமோ அன்னைக்கு அழிவு ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த அழிவுலிருந்து தப்பிப்பதற்கு ஏனோக்கு செய்த முதலாவது காரியம் என்னது? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும், அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா தப்பிக்க வேண்டுமானால் முதலில் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப நாம தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இன்னைக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் பேசிக். பரிசுத்தாவின் அபிஷேகம், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், இதுக்கு அப்புறம் மிக முக்கியமாக சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை குவாலிட்டி என்னன்னா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். என்ன நடந்தாலும் கத்தரை பத்தின ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, ஏதோ ஒன்று உங்க மைண்ட்ல என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ஓடிக்கிட்டே இருந்தா பிசாசு உங்க மைண்டுக்குள்ள வரவே வராது. நம்ம ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, த ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிம்பாங்க. சும்மா இருக்கிற மைண்ட்ல தான் யார் வருவா? பிசாசு வரும். துதிச்சுட்டே இருக்கிற மைண்ட்ல யார் வரமாட்டா? பிசாசு வராது, பாவம் வராது, எந்த ஆசையும் வராது. கத்தரை பத்தின ஒரு துதி மைண்ட்ல என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? இப்படி பண்ணணும், நான் அப்படியே இருக்கணும், 24 hours கத்தரை பத்தின சிந்தனை எனக்கு ஓடணும்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஊழியக்கார் சொல்லி கொடுத்தாரு, இது முதல் ஒரு மணி நேரம் காலையில நீங்க ஃபர்ஸ்ட் 1 hour கர்த்தர் கையில கொடுத்துடணும். முதல் ஒரு மணி நேரம் நீங்க எப்ப எழுந்திருப்பீங்களோ அந்த முதல் ஒரு மணி நேரம் யார் கையில கொடுக்கணும்? கர்த்தர் கையில கொடுத்துடணும். உட்காந்து சோதனை பண்ணுவீங்களோ, துதிப்பீங்களோ, பாட்டு பாடுவீங்களோ, பைபிள் வாசிப்பீங்களோ, ஃபர்ஸ்ட் 1 hour அந்த 1 hour நீங்க கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்க. அந்த 1 hour நீங்க என்ன துதிக்கிறீங்களோ, என்ன சோதனம் பண்றீங்களோ, என்ன வேதவசனம் வாசிக்கிறீங்களோ, அது நாள் முழுவதும் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இதுதான் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப சிம்பிளா சொன்ன விஷயம் தான், காலையில எழுந்திரிச்சு நல்லா படியும்பாங்க. எதுக்காக படிக்கணும்? படிச்சா அது அப்படியே மனசுல பதியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதைத்தான் நம்ம பைபிள் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். இது ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் 1 hour கர்த்தர் கையில கொடுத்துருங்க. அந்த 1 hour நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட அந்த வருகையில போகிறதுக்கான முதல் பேசிக் காரியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நம்ம இன்னைக்கு ஒரு சாட்சி, ஆபிரகாம் லிங்கன், உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க பிரசிடென்ட். அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட்லேயே பிஸியஸ்ட் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் காலத்தில் தான் அமெரிக்கா என்ன செய்கிறார், கட்டமைக்கிறார். அப்போ த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட் அவர். அப்போ அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. உடனே அவருக்கு டேட் கிடைக்கவே டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு நாள் ஆபிரகாம் லிங்கனுடைய ஆஃபீஸில் இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு காலையில் 5 PM வாங்க, பிரசிடென்ட் உங்களை பார்க்க விரும்புகிறார். இவருக்கு ஷாக், 5 PM அந்த குளிர், அமெரிக்கா எவ்வளவு குளிர் உங்களுக்கு தெரியும், 5 PM பிரசிடென்ட் முடிச்சிருப்பாரா? இந்த மனுஷன் தூங்குவாரா தூங்க மாட்டாரா? சரி ஓகே, பிரசிடென்ட் சொல்லிட்டாரு போவோம்னு சொல்லிட்டு 4:45 ஆபீஸுக்கு வந்துட்டார். பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டார், வந்தா உள்ள பேசிட்டு இருக்கிறார் அவரை பிள்ளைங்க. இவருக்கு பயங்கர ஷாக், நமக்கு 5 PM அப்பாயின்மெண்ட், வேற எவனுக்கும் 4:30 கொடுத்துருக்காரு. இருந்தாலும் எப்பதான் தூங்குவாரு, எப்பதான் முழிப்பாரு அப்படின்ட்டு கரெக்டா 5 PM பெல் அடிக்குது உள்ள இருந்து, கமின் உள்ள வாங்க அப்படின்னு. இவர் வந்து வெயிட் பண்றாரு, ஏன்னா உள்ள இருக்கிறவர் என்ன செய்யணும், வெளியே வரணும். திருப்பி ஒரு 1 minute திருப்பி அடிக்குது பெல், கமின் அப்படின்னு. இவர் தயக்கத்தோட டோரை திறந்துட்டு உள்ள போய் இப்படி பாக்குறாரு. பார்த்தவொடனே லிங்கன் கேட்டாரா, என்ன பாக்குறீங்க, என்ன தேடுறீங்க? இல்ல நான் வரும்போது ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு, அவர் வெளியே வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் யாரையுமே காணுமே அப்படின்னு. அப்ப லிங்கன் சொன்னாரா, நான் எவ்வளவு வேலை இருந்தாலும் முதல் 1 hour கர்த்தரோட பேசுவது எனக்கு வழக்கம். ஆண்டவர்கிட்ட பேசித்தான் நான் உலகத்துல யார்ட்டையும் பேசுவேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு 5 PM அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை, அதனால 4 PM எழுந்திருச்சு, 1 hour ஆண்டரோட பேசினேன், அதனால தான் என்னால் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரசிடண்டாக இருக்க முடிகிறது என்று அபிரகாம் லிங்கன் சொன்னாராம். அல்லேலூயா. அவ்வளவு பிஸியான ஒரு பிரசிடென்ட், அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல தேவனுக்கு என்று 1 hour ஒதுக்க முடியுமானால் ஏன் உங்களாலையும் என்னாலையும் ஒதுக்க முடியாது? ஏன் முடியாது? முதல் 1 hour கத்திரிட்ட கொடுத்து பாருங்க. 5:30 வேலையா, 4:30 எழுந்திரிங்க. இப்ப திடீர்னு ஃபிளைட் பிடிக்கணும், மிட் நைட் ஃபிளைட்னா நைட் எழுந்திரிக்கிறோம் இல்ல, திடீர்னு காலை 4 PM ஃப்ளைட்னா 1 PM உள்ள இருக்கணும்னு போய் உட்கார முடியுது இல்ல. ஏன் காலை 4 PM ஏஞ்சி தேவ சமூகத்தில் உட்கார முடியாது? ஃபர்ஸ்ட் 2-3 கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றேன், முதல் 2-3 கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே உட்காந்த இடத்துல தூக்கம் வரும், எல்லாம் நடக்கும். வாக் பண்ணி ஜோம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. 21 நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம மைண்ட் வந்து என்ன ஆயிரும், அதுக்கு செட் ஆயிரும், அடாப்ட் ஆயிரும். 21 காலை 4 PM எழுந்திரிச்சு இல்லை 5 PM எழுந்திரிச்சு நீங்க ஜோம் பண்றவங்களா மாறிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் வரும். அதுதான் தேவனோட சஞ்சரிப்பதற்கான முதலாவது ஸ்டெப். இந்த அனுபவம் இல்லாம நீங்க வரையில் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. இன்னைக்கு சபையில் இந்த அனுபவத்தை நாம சொல்லிக் கொடுக்கணும், ஜனங்களுக்கு சொல்லணும். அதனாலதான் அந்த காலத்து சபைகள் எல்லாமே அதிகாலை ஜபம்னு வச்சிருந்தாங்க.
5-6 ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். இப்போ 5-6 ப்ரேயரே கிடையாது, ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. வீட்டிலையாவது தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ண பழக்கத்தை வாங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த ஜபத்தை காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் யாருக்கு? ஏனோக்குக்கும் இருந்தது, நோவாவுக்கும் இருந்தது. ரெண்டாவது இந்த வருகையில் போகிறதுக்கு ஏனோக்கு செய்த காரியம் என்ன? வாசிங்க 5 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 வசன வாசி. மெத்துசுலாவை பெற்ற பின் வாசிங்க. ரெண்டாவது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே வசனம் என்ன சொல்றது, 22 குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதாவது ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு பக்கம் கரெக்டா இருக்கு, அட் த சேம் டைம் ஃபேமிலி லைஃபும் கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நோவாவை எடுத்துக்கோங்க. நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் பூமியில் உள்ள வித்தை எல்லாம் பாதுகாக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. ஆனால் நோவா பேழையை எதுக்கு உண்டு பண்ணான்னு இருக்கு பாருங்களேன். கர்த்தர் சொன்னது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 7 அதிகாரத்தில் மணிக்கு 6 அதிகாரத்தில் பூமியின் வித்தையெல்லாம் பாதுகாக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். இது கர்த்தர் சொன்னது. ஆனால் நோவா பேழை எதுக்கு உண்டு பண்ணாரு? வாசிங்க எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் எபிரேயர் 11:7 வாசிங்க பார்ப்போம். தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ண சொன்னாரு? உலகத்தில் உள்ள வித்தெல்லாம் பாதுகாக்கும்படி. நோவா எதுக்கு உண்டு பண்ணினான்? தன் குடும்பத்தை காக்கும்படி. அதாவது கர்த்தருக்கு நோவாவை பத்தி வேர்ல்டு வைட் ஒரு விஷன் இருந்தாலும் நோவாவுடைய விஷன் முதல்ல தன் குடும்பத்தின் மேலதான் இருந்துச்சு. எல்லாரும் உள்ள வர்றது ரெண்டாவது, எல்லா மிருகமும் உள்ள வர்றது ரெண்டாவது, ஆனா பேழைக்குள்ள முதல்ல யார் வந்துடணும்? என் குடும்பம் வரணும். இந்த பேழையோட அமைப்பை நான் யாருக்காகதான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? என் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. அளவு கத்தர் கொடுத்தா இருக்கும். ஏன் நோக்கம்? என் குடும்பத்தை ரட்சிக்கிறது. முதல்ல கிறிஸ்தவனுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தேவனோட சஞ்சரிக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காடுக்கு, ரெண்டாவது ஃபேமிலிக்கு. ஏன் நோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். இவங்க எல்லாம் பாவிகளே கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது, பரிசுத்தவான்கள் தான். பாவம் செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, ஆனா குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இதை எல்லாவற்றையும் சரியாய் சொல்லி கொடுத்த ஒரே புக்கு, அதிகார அதிகாரமா போட்டு சொல்லி கொடுத்த புக்கு எதுன்னா பைபிள் தான். வேற எந்த வேதத்திலையும் அவளை தெளிவா சொல்லி கொடுக்கல. ஆனா அந்த வேதத்தை வீட்டில் வச்சிருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனை, கிறிஸ்தவ குடும்பத்துல போராட்டம், எப்ப பார்த்தாலும் சண்டை. நிறைய கிறிஸ்தவ குடும்பம் பிரிஞ்சு இருக்குது, சிலர் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப சீரியல் போட்டா என்ன வரும்? சீரியல் பிரசனம் தான் வரும். சீரியல் என்ன வருது? அவளை நான் கொல்லாம விட மாட்டேன், அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன். இதான இருக்கு. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே, நம்ம குடும்பத்தை ரட்சிக்க மாட்டாரா? நீங்க சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவன் கையில இருக்கு. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. வசனம் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி மேல விதையை போடு, அது நெடுநாள் கழிச்சு என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். நீங்க விதையை கொண்டு போய் மண்ணில் புதைக்கிறீங்க, டெய்லி தோண்டி பார்த்துட்டே வறுக்கிறீங்க, முளைச்சிருச்சா முளைச்சிருச்சான்னு புதைச்சிட்டு வந்துடுறோம். அது முளைச்சாலும் தோத்துறோம், முளைக்கா விட்டாலும் தோத்துறோம். ஆனா ஒரு ஆசை முளைக்கணும்னு நீ ஆசைப்பட்டு கத்திர அதை முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லணும்னு முடிவெடுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர், அதுவும் இப்ப நம்ம காலம் இருக்குது மிக மிக மோசமான டேஞ்சரஸ் காலம். இப்ப கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். பாருங்க பிசாசு எப்படி சுவிசேஷம் சொல்லுது பாருங்களேன். அதாவது அவன் விக்கிரகத்தை வழிபடுறவன், எங்க நேத்து கூட பிரதர் சொன்னாங்க, அவன் விக்கிரத்தை வழிபடுறவ எங்க போனாலும் ஒரு கோயில் கட்டிடுறான் பாருங்க. பாத்திருக்கீங்களா? எங்க போனாலும் என்ன செஞ்சான்? ஒரு கோயில் கட்டிடுறான். 10 இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல கூட்டினாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க? மாஸ் கட்டிடுறாங்க. 10 கிறிஸ்தவன் கூட்டினா என்ன ஆகும்? 10 சர்ச்சு வரும், 10 பேர் வீட்லயும் வரும்.
உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கு நீ வரமாட்டேன். என்னைக்காவது நம்ம சேர்ந்து ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறோமா? என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? ரேர், யாராவது ஒன்று ரெண்டு பேர் செஞ்சிருப்பாங்க. பத்து இந்துக்கள் சேர்ந்து ஒரு கோயில் கட்டிடுறான், ஒரு இடத்துல சேர்ந்த உடனே ஒரு கோயில் கட்டிடுறான். பாருங்க, இங்க கூட பார்த்தேன், ஒரு திருப்பதி தேவஸ்தானமா ஏதோ ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்குது. சமாஜா, கேரளா சமாஜ் இருக்குது, ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்கு. நம்ம இதான் செய்யறோமா ஆண்டவருக்கு? எங்கேயாவது போய் பத்து இஸ்லாமிய சேர்ந்தா ஒரு மாஸ்க் கட்டிடுறான் கண்டிப்பா. நாம யாரா கட்டா நம்ம அதில் போய் உட்காந்துப்போம், அதில் நம்ம ஜோம் பண்ணுவோம். எங்கேயாவது சர்ச்சு இருக்குதா? ஏதாவது சர்ச்சு இருக்குதா? அங்கே சர்ச்சு இல்லைன்னு தெரியுது இல்லை, அப்போ அங்கே சர்ச்சு வேணும்னு தோணணும் இல்லை. ஒரு ஏரியாவில் சர்ச்சு இருக்குதான்னு கேட்குறீங்க, சர்ச்சு இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? அங்கே சர்ச் வேணும்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம்? சுவிசேஷமும் சொல்ல மாட்டோம், ஆண்டவருக்கு எதுவும் பண்ண மாட்டோம். நல்ல தீர்மானம் எடுங்க, ஒரு நாளைக்கு நான் ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். சுவிசேஷம் சொல்லாமல் நான் தூங்க மாட்டேன். இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் வச்சுருக்கிறீங்களே, தேவையில்லாத எத்தனை மொக்க ஜோக்கை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க டெய்லி, உட்காந்து அன்வான்ட் டேட்டா வேஸ்ட்டு, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எவ்வளவு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு இயேசு பற்றி ஒரு நல்ல சுவிசேஷத்தை நீங்களே எழுதுங்க, நீங்களே டைப் பண்ணுங்கள். உட்காந்து தேவையில்லாமல் எவ்வளோ டைப் பண்ணுறீங்க? நீங்கள் டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி ஒரு காஸ்பல் போடுங்க. ரெண்டு தாங்க நடக்கும், ஒன்று இந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்பாதேன்னு சொல்லுவான். சரி விட்டுருங்க, பரவாயில்ல, நம்ம அனுப்பணும் வேணான்ட்டா விட்டுருங்க. ஒருவேளை அது ஏற்ற நேரத்திலே அவனுக்கு போகும், அது சரியான நேரத்திலே கர்த்தர் அதை அவனுக்கு கிரியை செய்ய வைப்பார். ஒருவேளை அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். நான் ஒரு தடவை எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சேன், நான் ஃபார்வர்ட் தான் பண்ணேன், நான் ஒன்றுமே செய்யலை. அதை என்ன செஞ்சேன்? ஃபார்வர்ட் பண்ணேன். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும், அது ஒரு ஊழியக்காரருக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், அண்ணே பெரிய பிரச்சனையில் ஒன்று உட்காந்துட்டு இருந்தேனே, கரெக்டாக நீங்கள் அனுப்பி விட்டீங்க, கர்த்தர் எனக்கு அதுலேருந்து பதில் கொடுத்தாருன்னு. நான் சொன்னேன், அது ஃபார்வர்டட் மெசேஜ் எதுவோ என்ன, ஆனால் கரெக்டாக வந்துச்சு. நான் சொல்கிறேன், நாம் அனுப்புகிற ஒரு சின்ன மெசேஜ் ஒருத்தருடைய ஆத்மாவை மீட்க வல்லமை உள்ளது. எத்தனையோ கிழிஞ்ச ட்ராக்ஸு ரட்சித்திருக்குது மனுஷனை, எத்தனையோ கிழிஞ்ச ட்ராக்ஸ் ரட்சித்திருக்குது. ஏன் உங்கள் மெசேஜ் ரட்சிக்கக்கூடாது? நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ் ஏன் ரட்சிக்கூடாது? ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது உங்கள் கூட ரெண்டு தான் வரும். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் கூட ரெண்டு தான் வரும், ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஸ்பேனரு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னென்னமோ வச்சுருக்கு. பீரோவை திறந்தால் 500 புடவை இருக்கும். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பரண மேலே ஒரு ட்ரங்க் பெட்டின்னு ஒன்று இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மா சங்கில் பால் ஊற்றிருப்பாங்க, அந்த சங்கிலாம் இருக்கும் அலுமினியத்தில். அம்மாவுக்கு சங்கு ஊற்றியே 50 வருஷம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் அதில் இருக்கும், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. சில கணவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிலுக்கு அடியில் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை குளமாக போட்டு வச்சிருப்பான், பெருக்கவும் விட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். இந்த அம்மா சொல்லுது, என்ன குப்பை குளம், என்னைக்காவது உதவும், நீ சும்மா இரு. கிழிஞ்சு போன ஒயரு, தேவையில்லாம போல்ட்டு, ஆணி, சுத்தி எல்லாம் இருக்கும். அவன் அதை 10 வருஷமாக பார்த்துருக்கவும் மாட்டான், ஆனால் தூக்கி போடவும் மாட்டான். பார்த்துருக்கீங்களா? கேட்டால் சொல்லுவான், என்னைக்காவது உதவும். பரலோகத்துக்கு எதுவும் உதவாது, எதுவுமே உதவாது. தேவன் வரும்போது ரெண்டே ரெண்டு காரியம், ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சப்பாச்சு ஆத்மா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லி கொடுக்குறேன், அது நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு நிறைய இடத்துல. இந்த பர்த்டே மேரேஜ் டேலாம் கொண்டாடுவீங்களா? நல்லா கொண்டாடுங்க. இந்த வருஷத்துலேருந்து ஒன்றுத்தையும் விட்டுறாதீங்க, சொல்கிறது புரியுதா? ஆனால் ஒரு விசுவாசியும் கூப்பிடப்படாது. நான் சொல்கிறது புரியுதா? பர்த்டே மேரேஜ் டே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாடுங்க. ஒரு 25 இல்லை ஒரு 50 உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் பிலீவர்ஸை கூப்பிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி இவரை கூப்பிடணும், அடுத்த வாட்டி இவரை கூப்பிடணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பர்த்டேக்கும் கூப்பிடுங்க. உங்கள் ஊழியக்காரரை கூப்பிட்டு என்ன செய்யுங்க? செய்தி கொடுக்க சொல்லுங்க. அதில் ஒரு ஆத்மா கிடைச்சா கூட பரலோகத்தில் உங்கள் கணக்கிலே கதர் வைத்துக்கொள்ள, அதுதான் உங்கள் பர்த்டே கொண்டாடுறதோட பெரிய ப்ரீஷியஸான கிஃப்ட். அதுதான் உங்களுக்கு. நீங்கள் விசுவாசியை கூப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பிரியாணிக்கு அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு, இதனோ மொக்கத்தனமாக இருக்குன்னு போயிட்டே இருப்பான். வேஸ்ட்டு அவனை கூப்பிட்டு சோறு போடுறது. நான் எப்பவும் சொல்லுவேன், விசுவாசியை கூப்பிட்டு சாப்பாடே போடாதிய. நான் விசுவாசியை கேவலமாக சொல்லலை, அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன சொன்னால், பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இதுக்கு அது பரவாயில்ல, கௌரி சங்கருக்கு இது பரவாயில்ல, சரணாபவனுக்கு கௌரி சங்கருக்கு, இவ்வளோ தான் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே. அதுக்கு பதிலாக ஒரு 25 நான் பிலிவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லுங்க. யாருக்கு தெரியும் வார்த்தை கிரியை செய்யும்? இல்லைன்னா 25 பேருக்கு விதை போட்ட மாதிரியாவது இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் அது கிரியை செய்யும்.
அதுதான் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அழிந்து போகிற பொருட்களாலே யாரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லணும். யோசித்து பாருங்களேன், நோவாவுக்கு சர்ச்சு கிடையாது, ஏனோக்கு சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது, ஆனா அன்னைக்கே அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு பாருங்க. எந்தவித டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே காஸ்பல் சொல்லணுங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு பாருங்க. அந்த எண்ணம் ஏன் இன்னைக்கு நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ சரியா ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா உன் இருதயத்துக்குள்ள ஒரு அகனி இருக்கும். என்ன சொல்லணும், எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஜனங்க, எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும், எப்படியாவது இவங்களுக்கு இதை கொண்டு போகணும், அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு விருப்பம் உனக்குள்ள என்ன செய்யும், வரும். அப்படி வந்துவிட்டால் உன் ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இவர்கள் ரெண்டு பேரும் செய்த மூணாவது காரியம் மிக முக்கியமானது, சுவிசேஷம் அறிவித்தல். நாலாவது ஒரே ஒரு காரியம் இருக்கு, அது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம், அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப ஏனோக்கு சுவிசேஷம் அறிவித்தார் இல்லையா, ஏனோக்கு 300 வயசுல எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு ஃபெயிலியர் அதுல ஒண்ணு இருக்கு, அதை தான் உங்களுக்கு சொல்றேன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏறக்குறைய 660 வருஷம் கழிச்சு ஜலப்பிரளயம் வருது. 569வது வருஷம் நோவா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. நோவாவுக்கு அப்ப 500 வயசு, ஏனோக்கு அப்ப சாரி அப்போ மெத்துசுலாவுக்கு 869 வயசு. 100 வருஷம் நோவா பேழையை கட்டுறாரு. ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம் இதுதான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இடைப்பட்ட காலத்துல ஏறக்குறைய 600 வருஷம் கர்த்தர் மெத்துசுலாவோடு கூட பேசவில்லை. நல்லா புரியுதா நான் சொல்றது, கர்த்தர் ஏனோக்கோட பேசினாரு, ஏனோக்கோடைய பேரன் மெத்துசுலாவுடைய பையன் லாமேக்கோட பேசுவாரு, லாமேக்கோடைய பையன் நோவா கிட்ட பேசுவாரு. அந்த தலைமுறையில 7வது தலைமுறையில பேசுவாரு, 9வது தலைமுறையில பேசுவாரு, 10வது தலைமுறையில பேசுவாரு, 8வது தலைமுறையான மெத்துசுலா கிட்ட மட்டும் அவர் பேசவே இல்லை. இந்த மெத்துசுலா யாரு, ஏனோக்கோடைய ஊழியத்தின் அடிப்படை இவன் தான். ஏனோக்கு என்ன சொல்ல போறாரு, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் என்ன செய்யறாரு, பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். புதுசா சொல்றாரு, நியூ மெசேஜ். இப்ப நாங்க சொல்றது கூட ஓல்ட் மெசேஜ், இயேசு வருகிறாருங்கிறது 2000 வருஷம் மெசேஜ். ஆனா ஏனோக்கு சொன்னது ஃப்ரெஷ் மெசேஜ். இப்ப எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எப்படி சொல்ற உலகம் அழிய போதுன்னு. இப்ப நாம சொன்னாலே கேள்வி கேட்கிறான், உலகம் அழியாதுங்கிறான். அப்ப வந்து ஏனோக்கு சொல்றாரு உலகம் அழிய போது, அப்ப கண்டிப்பா என்ன நடந்திருக்கும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எப்படி சொல்ற. அப்ப ஏனோக்கு ஒரே ஒரு பேஸ், ஏனோக்கு ஒரே ஒரு ஆதாரம் யாரு, மெத்துசுலா. பாரு இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன், மெத்துசுலா. ஏன் மெத்துசுலா பேர், கர்த்தர் சொன்னாரு இவன் சாகும் போது என்ன செய்யும், உலகம் அழியும், நியாய தீர்ப்பு வரும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இவன் போகும்போது அது சம்பவிக்கும். அப்ப ஏனோக்குடைய ஊழியத்தினுடைய பேசே யாரு, மெத்துசுலா தான். ஏன் மெத்துசுலா அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல, ஏன் மெத்துசுலா சுவிசேஷம் சொல்லல, ஏன் மெத்துசுலா தொடர்ந்து செய்யல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 300 வருஷம் காஸ்பல் சொல்லியிருக்கிறாரு ஏனோக்கு. அப்ப அந்த 300 வருஷமா ஏனோ கூட இருந்த ஆள் யாரு, மெத்துசுலா. ஆனா மெத்துசுலா அதுக்கு பிறகு பேழையை கட்ட வரல. பேழை யார் கட்டினது, நோவா கட்டின. பேழையை கட்டல, சுவிசேஷம் சொல்லல. அதை விட முக்கியம், ஜலப்பிரளயம் வர்றதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே நோவா உள்ள போயிட்டார் பேழைக்குள்ள. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:11 வாசிங்க, 7:11 வாசிங்க. நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம் 2வது மாதம் மன்னிக்கணும், 10வது வசனம் சாரிமா, 10, 7 நாள் சென்ற பின்பு இப்ப மன்னிக்கணும், 7வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. 7 ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி பத்தாவது வசனம், அப்ப நோவா உள்ள போய் 7 நாள் கழிச்சுதான் என்ன வந்திருக்குது. அப்ப அந்த 7 நாளும் வெளியே உயிரோடு இருந்த ஒரு ஆள் யாரு, மெத்துசுலா. ஏன்னா இவன் போகும்போது தான் என்ன வரும், ஜலப்பிரளயம் வரும். இவன் தான் அடையாளம், இவன் தான் எல்லாமே. ஆனா மெத்துசுலா உள்ள வரல, வேலைக்குள்ள என்ன செய்யல, வரல. சரி இன்னும் கொஞ்சம், 100 வருஷமா வேலையை கட்டுறாரு யாரு, நோவா. 500வது வருஷம் அவர் பேழை கட்ட ஆரம்பிக்கிறார், 600வது வருஷம் ஜலப்பிரளயம் வருது, 100 வருஷம் பேழை கட்டுறாரு. இந்த 100 வருஷமும் அங்க இருந்த இன்னொரு ஆள் யாரு, மெத்துசுலா. ஏன் மெத்துசுலா பேழை கட்ட வரல. இப்ப நோவா சொல்ற காஸ்பலும் ஏனோக்கு சொன்ன காஸ்பலும் ஒரே காஸ்பல், ரெண்டு பேரும் பிரசங்கிக்கிறாங்க. அப்ப ஏனோ மெத்துசுலாக்கு என்ன வந்திருக்கணும்,
எங்க அப்பா சொன்ன அதே சுவிசேஷத்தை யார் சொல்றது? என் பேரன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நிச்சயமாக என்னமோ ஒன் வரப்போது, சொல்லணுமா இல்லையா? ஆனா ஏன் மெத்து சொல்லக்குள்ள வரல? பிரச்சனை என்ன தெரியுமா? ஏனோக்குள்ள இருந்த விஷன் யாருக்குள்ள வரல? மெத்துசுலாக்குள்ள வரல. கர்த்தர் ஏனோக்கு வெளிப்படுத்தினது 300 வருஷம் ஏனோக்கு கூடவே இருந்து மெத்துசுலா பார்த்திருந்தாலும், அந்த ஊழியத்துக்கு அவன்தான் அடிப்படை ஆதாரமாக இருந்தாலும், அந்த காஸ்பல், அந்த விஷன் யாருக்குள்ள வரல? மெத்துசுலாக்குள்ள வரல. அதனுடைய விளைவு, அவன் பேழையும் கட்டல, கர்த்தரும் அவங்ககிட்ட பேசல, பேழைக்குள்ளேயும் வரல. கடைசியில இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்ப 1 பேதுருவின் புஸ்தகம் 3:9 இல்ல 3:19 அந்த ஆவியில காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, அந்த 100 வருஷம் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, அப்ப கீழ்படியாம போன ஆவில யார்? இன்னொரு ஆளு, மெத்துசுலா. 100 வருஷம் அவன் பேழையை கட்டவும் வரல, பேழைக்குள்ளையும் போல, காஸ்பலும் சொல்லல. ஏன் வரல? ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய பையன், மிகப்பெரிய தீர்க்க தரிசியோட பையன், அதுவும் சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரிய முடிச்சவனுடைய பையன், அவனுக்குள்ள என்ன வரல? அந்த விஷன் வரல, அந்த அழைப்பு அவனுக்குள்ள கடந்து போகல, அவன் தொடர்ந்து அந்த காஸ்பல் செய்யல, ஊழியத்தை செய்யல. இன்னைக்கு இதே நிலைமை தான் இருக்கு எல்லா இடத்துலயும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதான அந்த விஷன், நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம், நமக்குள்ள இருக்கிற அந்த பாரம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கா? நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடந்து போயிருக்குதா? ரொம்ப நான் ரொம்ப சோகமா சொல்ற விஷயம், நிறைய ஊழியக்காரன் பிள்ளை விழுந்து போச்சு. ஏனோக்குடைய பையன் விழுந்து போச்சு, மோசேவுடைய பையன் விழுந்து போச்சு. மோசேவுடைய பையன்ல தான் விக்கிரகாராதனை வந்துருது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்குது. மோசேவுடைய பேரங்காலத்தில் விக்கிரக வழிபாடு வந்துருது. சாமுவேல் பசங்க விழுந்து போயிட்டாங்க. அப்புறம் பினகாசுடைய பசங்க விழுந்து போயிட்டாங்க. ஏலி பசங்க விழுந்து போயிட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரன் பசங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. பாருங்க, ஏலி பசங்க சரியில்லைன்னு தான் சாமுவேலை கொண்டு வந்தார் ஆண்டவர். சாமுவேல் பசங்க சரியில்லை பாருங்க. என்ன காரணம்? தகப்பனுக்குள்ள இருந்த விஷன், தகப்பன் கொடுத்த அழைப்பு, தகப்பன் மேல கர்த்தருக்கு இருந்த அபிஷேகத்தை அவர்கள் யாருக்குள்ள கடந்து போக பண்ணல? பிள்ளைகளுக்குள்ள கடந்து போக பண்ணல. சாமுவேல்ட்ட வந்து ஜனங்க சொல்லும் போது சாமுவேல் மேல குறையே சொல்லல. யார் மேல குறை சொல்றாங்க? உங்க பிள்ளைகள் சரியில்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையினுடைய சக்சஸ் நாம் அல்ல, நம்ம பிள்ளைகள். நமக்குள்ள இருக்கிற அழைப்பு, நமக்குள்ள இருக்கிற விஷன் யாருக்குள்ள கடந்து வரணும்? பிள்ளைகளுக்குள்ள வரணும். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு பிள்ளைகள் உலக பிரகாரமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா டிரெஸ் பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமா இருக்கணும், அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நீங்க எல்லாமே செய்யுங்க. அதை விட முக்கியம், உங்க பிள்ளைகளுக்குள்ள தேவனை பத்தின அறிவு வரணும். பிள்ளைகளுக்குள்ள தேவனை பத்தினதான விஷன் வரணும். உங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை நீங்கள் ஆஸ்தி கொடுக்க முடியவில்லை, படிப்பு கொடுக்க முடியவில்லை, எதுவும் கொடுக்க முடியலன்னா தயவு செய்து இயேசுவை கொடுத்துருங்க. அவர் உன் பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். படிப்பு காப்பாற்றாத பிள்ளைய இயேசு கண்டிப்பா காப்பாற்றிடுவார். ஆஸ்தி எத்தனை கோடீஸ்வரன் பிள்ளைக்கு ஆஸ்தியை கொடுத்துட்டு நல்ல பழக்க வழக்கம் இல்லாம விட்டுட்டு போயிட்டான். அவனுடைய அடுத்த தலைமுறையில மொத்த ஆஸ்தியை அழிஞ்சு போச்சு. எத்தனை ராஜ்ய பாரங்கள் காணாம போச்சு. காரணம் என்ன? பிள்ளைகளுக்குள்ள இந்த விஷன் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள அது கடந்து வரல. பெற்றோர் நாம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறோம். நல்லது. அந்த நல்லா வளர்க்கறதுங்கிறது பிசிக்கலியா ஸ்பிரிச்சுவலியா? பிசிக்கலி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம எது கொடுக்கறது இல்லை, ஸ்பிரிச்சுவலுக்கு கொடுக்கறது இல்லை. பிள்ளைகளுக்குள்ள டெய்லி உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரமாவது கர்த்தரை பத்தின அறிவை ஏத்துங்க மண்டையில. ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துல நடந்து வந்ததை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? காது பட வாசி, அவன் கேட்கட்டும். ஏன்? அதுதான் அவனை அடுத்த தலைமுறைக்குள்ள நடத்தும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, இன்னைக்கு என்ன நடத்துறது இல்ல, பிள்ளைகளுக்குள்ள கர்த்தரை பத்தின விஷயத்தை ஏத்துறது இல்ல. கர்த்தரை பத்தின அறிவு கிடையாது. வீட்டுல ஃபேமிலி பிரேயர் கிடையாது. வீட்டுல பைபிள் ஸ்டடிக்கு பிள்ளை வரும்போது கூட்டு வர்றது இல்ல. ஆனா உன் பிள்ளை மைண்ட்ல என்ன ஏத்துறீங்க? படி படி படி, டியூஷனுக்கு போ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, அங்க அபாகஸுக்கு போ, கீபோர்டுக்கு போ, கிட்டார் வாசி. இது எதுவுமே இரண்டாம் பட்சம் தான். இயேசு இல்லாம இவ்வளவு இருந்து பிரயோஜனமே கிடையாது. பாருங்க,
உங்களை கொண்டு எதுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ மூணு பிள்ளையோ எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. இப்ப நம்ம எது கையில ஒப்படைச்சுட்டு இருக்கோம்னா, உலகத்தின் கையில பிள்ளையை ஒப்படைச்சுட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நோவா மோசையை கொண்டு போய் ஆண்டவர் அவங்க அம்மா கொடுக்குறாரு. அவங்க அம்மா கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க? பார்வோனுடைய குமாரத்திட்ட கொடுக்குறாங்க. பார்வோன் குமாரத்தை திருப்பி யார் கையில கொடுக்குறா? அவங்க அம்மா கையில கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய 40 வருஷம் வளர்த்துருக்காங்க. எப்படி வளர்த்தாங்க? பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கு? எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவனாய் சிறந்தவனாய் இருந்தான். 40 வருஷம் எகிப்தில தி பெஸ்ட். ராமசேஸ்க்கு ஊரக்கட்ட இன்ஜினியர் அவன் தான், பெஸ்ட் இன்ஜினியர் எகிப்திலே, பெஸ்ட் இன்ஜினியர். அது மட்டும் இல்ல, எகிப்தில் அவன் யாரு? வாக்கில் வல்லவன். ஒருத்தன் கூட அவங்ககிட்ட பேச முடியாது. அப்படிப்பட்டதான மோசே இவனுக்கு கொடுத்த அறிவு டோட்டல் வேஸ்ட். அடுத்த 40 வருஷம் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவன் வாக்கில் வல்லவனா இருந்தான்ல, அவனை திக்குவாயும் மந்தனாகுமா மாத்துறாரு உட்காந்து. ஏன்? நீ கொடுத்த எகிப்தின் கலைகள் இருக்குதே, அது எதுவும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க உதவாது. நான் ஒன்னு கொடுப்பேன், அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும். அப்ப உங்க பிள்ளைக்கு நீங்க என்னத்தை கொடுக்கணும் தெரியுமா? இந்த உலகத்தின் கலைகள், வல்லவனா இருக்கணும், பிள்ளை நம்பர் ஒன்ல இருக்கணும், அப்படி வரணும், 100 மார்க் எடுக்கணும், நீட் எழுதணும், இது இல்ல. தேவன் உன் பிள்ளைக்கு என்ன நியமிச்சு வச்சிருக்கிறாரோ அத தேவன் கேட்டு அதை உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கணும். இந்த விஷன் உனக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு அந்த விஷனே வரமாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்க? என் பிள்ளை டாக்டர் ஆகணும். ஏன்? நான் டாக்டராக முயற்சி பண்ணேன், என்னால முடியல. என் பிள்ளையாவது ஆகணும். உன்னால முடியலனா விட்டுரு, உங்களால முடியலனா விட்டுருங்க. ஏன் அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்றீங்க? எங்க அப்பாவுக்கு என்ன எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, ஏன்னா அவர் ஆக முடியல.